ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல், நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து கல்கண்டு பால் பொங்கல் பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து சர்க்கரை பொங்கல் போட்டிருந்தேன், அதே மாதிரி தான் இதுவுமே பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கும் வந்து நான் வேக வச்சு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 3 கப் பால், காய்ச்சாத பால், 3 கப் பால் வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து போன வீடியோ சர்க்கரை பொங்கலில் வந்து ஏலக்காய் வந்து போடலை, ஏன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 கப் பால் வந்து இதில் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். 3 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து முழுசாக போட்டுறாதீங்க, அரைச்சி பொடியாக வந்து போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து. இப்போ நம்ம நல்லா இதை கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 6 விசில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொழஞ்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம நல்லா ஒரு கிண்டு பெரட்டிக்கலாம். நல்லா மையாக அரைக்கிற மசிச்சுக்கோங்க அப்படியே. இப்போ நம்ம கல்கண்டு வந்து சேர்த்துக்கலாம். கல்கண்டு நான் வந்து 300 கிராம் கல்கண்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். 300 கிராமை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அவ்வளோதான், நம்மளோட கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச் வந்து நம்ம முந்திரி கிஸ்மிஸும் ஆட் பண்ணால் ரெடி ஆகிடும். சர்க்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து மெயினாக வெல்லம் தான் வந்து மெயினாக அதை ஆட் பண்ணுவோம், சேர்ப்போம். இதுக்கு வந்து கல்கண்டு மட்டும்தான். நம்ம கல்கண்டு நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலே கரைஞ்சிரும். இப்போ நம்ம முந்திரி கிஸ்மிஸையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்தரலாம். 1 ஸ்பூன் நெய் எடுத்து நம்ம நல்லா ஒரு சூடு பண்ணிக்கப்புறம் நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு முந்திரி வந்து நல்லா பொன்னரை வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுருங்க. முந்திரி வந்து லேசாக வறுப்பட்டக்கப்புறமேட்டு கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிஸ்மிஸ் வந்து சீக்கிரமே வறுப்பட்டுரும். அதனால தான் அதை கடைசியாக சேர்த்துக்க சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிஞ்சு. நானுமே ஃபஸ்ட் டைம் தாங்க இதை செய்கிறேன், கல்கண்டு பால் பொங்கல். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, இவ்வளோதானா அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இப்போ வந்து கிஸ்மிஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுப்பட்டக்கப்புறம் நம்ம வந்து பால் பொங்கல் செஞ்சுருக்கோம்ல, பால் கல்கண்டு பொங்கல், அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போது நம்ம இதை சேர்த்து ஒரு பெரட்டினக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும். சர்க்கரை பொங்கலுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் முந்திரி வறுப்பட்டு போட்டக்கப்புறம் நல்லா நீங்கள் ஒரு தேங்காய் வந்து நிறைய வேணாம், சும்மா அங்கங்கே தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் போட மறந்துட்டேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காவை வந்து முழுசாக போட்டுறாதீங்க, துருவி மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக 1-2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பால் கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பரிமாறியெல்லாம் எடுத்து வச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.